வெல்கம் டு சிக்ஸ் டே ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னா, வணக்கம், வெல்கம் டு சிக்ஸ் டே ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைக்காய் கொத்து. அதுக்கு தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். வாழைக்காய், புளி தண்ணி, எண்ணெய், கல் உப்பு, அதை பொடித்தது தாளிப்பதற்காக கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள். நல்லா வாழைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நல்லா எண்ணெய் தடவிடுங்க. இதை வந்து அப்படியே அடுப்பில் வச்சு சுட்டுறணும். நல்லா சுட்டுடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணி அந்த தோலெல்லாம் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். இப்போ நல்லா சுட்டு தோலெல்லாம் சீவி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணும்போதே அந்த தண்ணியில் வாஷ் பண்ணும்போதே அந்த தோலெல்லாம் வந்துடும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது நல்லா உள்ளே வெந்திருக்கு. இதை வந்து வி ஹவ் டு ஸ்மாஷ் இட்டு நல்லா. நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. உங்களால் ஸ்மாஷ் பண்ண முடியல கையில், இல்லை இந்த மாதிரி ஸ்மாஷ் இல்லைன்னா லைட்டாக மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இல்லையா அப்படியே நீங்கள் உப்பு போட்டுடலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, புளி தண்ணி, இந்த வாழைக்காய் அந்த தோப்பு சுவைக்கு இந்த புளி இதெல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே நிறைய புளிப்பு வேணும்னாலும் இன்னும் நல்ல புளி போட்டு திக்காகவும் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக விட்டு சாப்பிட்ற மாதிரியும் பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் எண்ணெய் விட்டு, மோஸ்ட்லி நல்லெண்ணெய் அந்த மாதிரி செக்க எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடுகு, சீரகம், செரிமானத்துக்கு சீர் அகம், நம்மளுடைய அகத்தை சீர் செய்யும். உளுந்து, கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், இது வந்து இந்த காம்போடே போடுங்க, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒரே ஒரு இன்க்கு பச்சை மிளகாய் ஒரு பாதி, காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப மணமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க. நல்லா மிளகாய் பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. நம்முடைய பாரம்பரியமான நம்ம முன்னோர்கள் விரும்பி சாப்பிட்ட வாழைக்காய் கொத்து ரெடி. பாரம்பரிய சுவைமிக்க நம்மளுடைய முன்னோர்கள் விரும்பி சாப்பிட்ட வாழைக்காய் கொத்து ரெடி. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.